यस्यवाक्कृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல இப்ப நாம் 7வது அங்கத்துல சித்திரசாலையில ராஜா சுமதி விவசாயம் இவர்கள்லாம் பெருமானுடைய சித்திரத்தை ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த இடத்துல ராமச்சந்திர வம்சத்து ராம ராஜா ராமனுடைய ஒரு சித்திரம் இருந்துருக்கு. அந்த சித்திரத்தை பார்த்த உடனேயே அப்படியே ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே சொல்றார். அப்படியே ரகுவீர கத்தியத்தில் எப்படி எப்படி எல்லாம் சொல்லியிருக்காரோ அந்த விஷயத்துல கொஞ்சம் சுருக்கமாக்கி இப்போ சாதிக்கிறார். இதுல நாம முதல்ல போன முறையில் பாலகாண்ட பர்யந்தம் இருக்கிற நிகழ்ச்சிகளை நாம பார்த்தோம். இப்போ மேல சொல்ற விஷயத்தை பார்க்கலாம். இந்த இடத்துல வர்றா இங்க பார்க்கணும். பித்ரு வச்சன பரிபாலன பிரதிஜா வஜாத எவ்வராஜேனா என்பதை சொல்றேன். ரகுவீர கத்தியத்துல வரச்சு இதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் அந்த சோர்ணிக்கையில விஸ்தாரமா சொல்லி சொல்ற. அனுத்த பய முஷித ஹிருதய பிதவ ஜனபாலன பிரதிஜா வஜாத யவராஜ்யம். அனுத்த பய முஷித ஹிருதய பிதவ ஜனபாலன பிரதிஜா வஜாத யவராஜ்யம் சொல்லி சொல்ற. அனிருத்த பயம் முஷித ஹிருதயம் அனிருத்த பயம் அனிருத்த பயம் பொய் வரும்ன்ற ஒரு பயத்தினால பிதிருவச்சன பாலன பிரதிஜா வஜாத யவராஜ்யம் சொல்லி சொல்லு. பிதிருவச்சன பாலனம் அதாவது ராமனுடைய தகப்பனார் தசரத சக்கரவர்த்தி கைகேயி ஒரு பிரதிஜை பண்ணார். அந்த பிரதிஜைய பரிபாலனம் பண்ண முடியாது போயிட்டாக்க தசரத சக்கரவர்த்திக்கு பொய் சொன்னேன்ற ஒரு பழி வந்துருமோ. அந்த பழி தன் தகப்பனாரான தசரத சக்கரவர்த்திக்கு வரக்கூடாதுன்றதுக்காக ராமர் ரொம்ப துக்கிச்சு இருந்தாராம். அப்ப சொல்லச்சே பிதிருவச்சன பாலன பிரதிஜா வஜாத யவராஜ்ய. அந்த பிதிருவச்சனத்தை தகப்பனாருடைய கட்டளைய மீறாமல் இருக்கணும் என்பதற்காக அந்த பரிபாலனம் பண்ணுவதற்காக அதை நிறைவேற்றுவதற்காக பிரதிஜா வஜாத யவராஜ்ய பிரதிஜா வஜாத யவராஜ்யன்னா பிரதிஜை செய்யப்பட்டதான யவராஜ்யத்தை அவஜாத யவராஜன் அது எத்தனை வாட்டி சொன்னாலும் பரதனே பின்னாடி வந்து பிரார்த்தனை பண்ணாலும் கூட அந்த ராஜ்யசாசனத்தை அங்கீகரிக்கல பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன். இந்த இடத்துல பல சூக்ஷ்மமான விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. கொஞ்சம் விஸ்தாரமா இருந்தாலும் இந்த இடத்துல சொல்றேன் நான். இங்க வால்மீகியினுடைய ராமாயணம் தானே எல்லாத்துக்குமே பிரதானமாக இருந்துருக்கு. சில சில மாறுபாடுகள் இருக்கும். இந்த ரகுவீர கத்தியத்துல வரச்சே காக்காக்கிற வசத்தை இங்கேயே சொல்லிவிடுறேன் பரமா சுவாமி தேசிகன். அங்க சொல்லச்சு ராமாயணத்துல வரச்சு
உத்தரகாண்டத்துலதான் காக்காசுரவத்தை, அதாவது சுந்தரகாண்டத்துல சீதா பிராட்டி அடையாளமா சொல்ற விஷயத்துலதான் காக்காசுரவத்தை பத்தி சொல்றாரு. இப்ப அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இப்ப சொல்ற விஷயம் என்னன்றத கொஞ்சம் சூக்ஷமா கவனிக்கணும். பித்ருவச்சன பரிபாலன பிரதிஜா வஜ்ஞாத எவ்வராஜன்னு அப்பாவுனுடைய வார்த்தைய இவர் பரிபாலனம் பண்ணேன்னு சொல்றதா, அப்பா சீதைக்கு கொடுத்த கைகைக்கு கொடுத்த வச்சனத்தை பரிபாலனம் பண்ணன்றத பண்றதா, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். இப்ப தசரத சக்கரவர்த்தி என்ன பண்ண, தசரத சக்கரவர்த்தி எங்கேயுமே நேர வந்து ராமனை காட்டுக்கு போன்னு சொல்லல. ஆகையால இந்த இடத்துல இன்னும் சுவாரஸ்யமா வேற பார்க்கணும். வால்மீகி ராமாயணத்துல 18-19 சர்க்கத்துல தான் இதெல்லாம் வருது. அந்த 18-19 சர்க்கத்துல வரைச்சு ஒரு விஷயம் சொல்ற, ராமர் கைகை பவனத்துக்கு போய் தசரத சக்கரவர்த்திய பாக்குற, அங்கேயும் சுமந்திரர் வந்து ராமர் வந்து பட்டாபிஷேகம், நாளைக்கு பட்டாபிஷேகம், யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்க போறது, அந்த யுவராஜ்ய பட்டாபிஷேகத்துக்கு உண்டான தீட்சை பண்ணிட்டு அதுக்கு உண்டான பூர்வாங்கமான கிரியைகள்லாம் ராமர் சீதா ரெண்டு பேருமா பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல வந்து சுமந்திரர் உன்ன அப்பா ஆய்க்கும் வரச்சுன்னு சொன்ன, சுமந்திரருக்கும் தெரியாது என்னத்துக்காக ராமனை தசரத சக்கரவர்த்தி அழைச்சி வர சொன்னார். அப்ப சுமந்திரர் சொன்னேர் சொன்ன உடனே அப்படியே கிளம்பிட்டேன். அங்க போறேர், அங்க போன பிற்பாடு தசரத சக்கரவர்த்தி நிசம்சயரா ஒன்னும் சலனம் இல்லாமல் அவர் படுகையில படுத்துட்டு இருக்க, இவர் வந்த உடனே கைகையை சொல்ற. கைகையை என்ன சொல்றா, ஒரே வார்த்தை தான் சொல்ற, சத்ரமே யாச்சிதோ ராஜா பரதஸ்யாபிஷேசனம் கமனம் தண்டகாரண்யே நவஜாத்யைவ ராகவா. ஒரு காலத்துல தசரத சக்கரவர்த்தி பிரதிஜை பண்ணார், எனக்கு ரெண்டு வரம் தரேன்னு சொல்லி அந்த ரெண்டு வரம்களை இப்ப பிரார்த்தனை பண்ண, முதல் பிரார்த்தனை பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்ன்றது, ரெண்டாவது பிரார்த்தனை ராமனுக்கு ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போனோம்னு சொல்றது, இந்த ரெண்டு வரணு தான் நான் கேட்டேன் நானு. இப்போ எதி சத்திய பிரதிஜம் பிதரம் கர்த்துமிச்சதி ஆத்மானஞ்ச நரசிரேட்ட மம வாக்கியம் இதம் சொல்லணும். இதுதான் இங்க வார்த்தை. உங்க அப்பாவை சொன்னது சொன்னபடி நடந்தவ சத்திய பிரதிஜம் என்கிற ஒரு நிலையை, அந்த நிலையை உங்க அப்பா எழுதும்படியாக பண்றதா இருந்தாக்க நான் சொல்றத கேளு. அதாவது உங்கப்பா சத்தியமே சொன்ன, ஒரு காலத்திலையும் அவர் விபரீதமாக பொய் சொன்னதில்லை, விபரீதமாக நடந்துட்டதில்லைன்ற ஒரு வார்த்தை அந்த தசரத சக்கரவர்த்திக்கு தான் சொன்ன வார்த்தையிலேருந்து நழுவினான்ற ஒரு பழி வராமல் இருக்கணும்னு நீ நினைச்சியானாக்கா நான் சொல்றத நீ செய்யின்றாங்க. தசரத சக்கரவர்த்தி வி அங்க தசரதர் பக்கத்திலே தான் இருக்க, இப்ப பாஷாந்தரத்துல சொல்ற மாதிரி பிக்சர்லயே வரல, அவர் பாட்டுக்கு வாய்மூண்டு இருந்துட்டு இருக்க, இவளுக்கும் ராமனுக்கும் தான் சந்தேஷம் வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கா. இப்போ முதல்லயே முதல்லயே அந்த கைகையை சொல்லிவிடுறா ராமனிடத்துல, நான் இத பிரார்த்திச்ச, நான் இத பிரார்த்திச்சதுக்கு அவ்வளவுதான். அவர் என்ன சொன்னேர், சரின்னு சொன்னேரா வானான்னு சொன்னேரா என்ன சொன்னேன்றதெல்லாம் பத்தி அவர் சொல்லல. இப்ப நீ வந்திருக்க, நீ உன்னிடத்துல நான் ஒரு சமாச்சாரம் சொல்றேன்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உங்க அப்பா வந்து நீ கணக்கு எரி சத்திய பிரதிஜம் தோம் பிதரம் கர்த்தமிச்சதி ஆத்மானந்த நரசிரேட்ட மம வாக்கியம் இதம் சொல்லணும்னு, ஆத்மானம் ஆத்மானந்த பீட்டரஞ்ச சத்திய பிரதிஜம் கத்தும் இச்சசி அப்படின்னு, தன்னையும் சொன்னதுல மாறாதவன்னு ஒன்னையும் ஆக்கிக்கணும்னாலும், தசரத சக்கரவர்த்தியும் சொன்ன சொல்ல மாறாதவர்
என்று சொல்கிற பட்சமா இருந்ததுனாக்க இப்படி சத்திய பிரதிஜனாக பண்ற பட்சத்துல வரச்சு அப்ப நான் சொல்றேன், நான் சொல்ற வார்த்தையை நீ கேளு அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னு சப்த சப்த வருஷாணி தண்டகாரண்யம் ஆசிரிதா அபிஷேகம் விதம் தெக்வா ஜடா தீரதரோ பவா அவ்வளவுதான். நீ பதினாலு வருஷம் சப்த சப்த வருஷாணின்னு ஏழு ஏழு நாற்பத்தொன்பது வருஷம் இல்லை ஏழு ஏழு நாலுன்னு இருப்போம் பதினாலுன்னு இருப்போம். அப்ப நீ பதினாலு வருஷங்கள் நீ காட்டுக்கு போக வேண்டியது பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிற மாதிரி பண்ணட்டும். இது அப்படியே ஏத்துக்கிறேன் ராம, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இது ராவ் தசரத சக்கரவர்த்தி அவரே நேர சொல்லணும்னு எதிர்பார்க்கல, கைகையை நடத்துன விசுவாசம் இருந்துருக்கு, கைகையை சொல்றதே தசரதனுடைய அபிப்பிராயமா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன்ற மாதிரிதான் இங்க சொல்றேன். ஆனா அடுத்த சர்க்கத்துல ஒரு வார்த்தை ராமர் கேக்குற அதுல இருந்து பார்த்தோம்னாக்கா ஒரு விஷயம் தெரியும். இதந்து ஜாத்தமிச்சாமி கிமர்த்தம் மாம் மகிபதி நாபிநந்திதர்ஷா யசா பூர்வம் அறிந்தவா மன்யு நகத்வயா காரியா தேவி ப்ரூமி தவாகிருதா யாத்யாமி பவ சுப்ரீதா வனம் சேர ஜடாதரா. நீ கோச்சிக்காத, கைகையை பார்த்து சொல்ற. ஒவ்வொரு முறையும் தசரத சக்கரவர்த்தி நான் வந்தேன்னாக்க எகிரி ஏந்து வந்து என்னை தழுவிண்டு என்னோட பேசி எல்லாம் பண்ணுவேன். இந்த முறை நான் வந்து நிக்கிறேன், அவர் பக்கத்திலேயே வந்து நிக்கிறேன், அப்ப கூட ஒரு வார்த்தையும் சொல்லாத அப்படியே படுத்துட்டு இருக்கார். அவர் ஏன் படுத்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. சரி, நான் எதனா கேள்வி கேட்டு நான் காட்டுக்கு போகாத போயிட போறேன்னு சொல்லி நீ கோச்சிக்காத. நான் உன்னிடத்துல சொன்ன பிரகாரத்துக்கு பதினாலு வருஷம் காட்டுக்கே போறேன் நான், அதுல ஒன்னும் சந்தேகமே நீ படாத. ஆனா ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கு புரியாததாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்ற. அலீக்கும் அலீக்கம் மானசம் தேகம் ஹிருதயம் தகதே மம ஸ்வயம் என்னாக மாம் ராஜா பரதத்யாபிஷேகம். பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்ன்றத ராஜாவே ஏன் நேரம் என்னன்ட்டு சொல்லக்கூடாது. நான் என்ன எதனா அதுல போய் ராஜா இப்படி சொல்லிட்டாக்கா அந்த ராஜாவுடைய வார்த்தையை மீறி நான் நடக்க போறேன்னா அதுதான் எனக்கு புரியாத புதிரா இருந்துருக்கு. என்ன பெருமாள் சொல்லி சொல்ற, அகம் ஹி சீதாம் ராஜ்யஞ்ச பிராணானிட்டான் தனானிச்ச ஹிருட்டோ பிராத்ரே ஸ்வயம் தத்யாம் பரதாய பிரஜோதிதா அப்படின்னு. நான் என்ன ஒத்தனைதான் காட்டுக்கு போனோம்னு சொன்னேன், நான் மொத்தத்தையும் சொல்றேன். நான் மாத்திரமில்ல, அகம் ஹி சீதாம் ராஜ்யஞ்ச பிராணானிட்டான் தனானிச்சான்னு என்னுடைய பிராணனுக்கு மேல நினைக்கிற கூடிய சீதையையும் பிராணனையும் தனானிச்சா எல்லாத்தையும் கிருஷ்டா சந்தோஷமாக பிராத்ரே ஸ்வயம் தத்யாம் நானே குத்துருவனே பரதாய நான் குத்துருவனே. இதையே சொல்லாத அவர் சொல்லாத நீ சொல்ற, நான் எதனா மாட்டேன்னு சொல்லுவேன்னு அர்த்தமா? நான் தான் எனக்கு தான் ரைட் இருக்குன்னு நான் இதனா சண்டை போடுவேன்னு தாத்பரியமா? இப்படி பல விஷயங்கள் இந்த இடத்துல விசாரணீயமான அம்சம் இருந்துருக்கு. அந்த இடத்துல சுவாமி சூக்ஷமா சில சில வார்த்தைகளை போட்டு எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிவிடுறாரு. இந்த இடத்துல தசரத சக்கரவர்த்தி நேர சொன்னாலும் நேர சொல்லாட்டாலும் தசரத சக்கரவர்த்தி அவரு ஒண்ணு அவரே கௌசல் கைகேய அநாதரம் பண்ணி நீ கேட்டா கேட்டுக்கோ எனக்கு வேண்டான், நான் வந்து பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க மாட்டேன், ராமனை காட்டுக்கு அனுப்பிக்க மாட்டேன், அவரே நேரம் சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி அவர் சொல்லலை. அவர் சொல்லாததுனால அவர் சத்தியப்படுத்த உன்ன உன் காலில் விழுந்து கும்பிட்டு அதாவது உன் காலில் விழுறேன் நீ இப்படிப்பட்ட வார்த்தையே கேட்காதேன்னு வேணா சொன்னே தவிர நீ கேட்டத நான் பண்ண மாட்டேன்ற வார்த்தையை அவர் சொன்னாங்க அந்த இடத்துல. அப்போ தசரத சக்கரவர்த்திக்கும் சத்திய பிரதிஜனாக இருக்கணும் சொன்னதை தான் பண்ண பிரதிஜ்ஞ, அவள் இஷ்டப்படி ரெண்டு வரன் கொடுக்குறேன்னு சொன்னதை அவர் செய்யணும்ன்றதுலதான் அவரும் தீர்மானமா இருக்கேன்னு அர்த்தம். ஒருக்கால் ராமச்சந்திரனுக்கு ராமருக்கு
பட்டாபிஷேகத்துக்கு பண்ண வேண்டிய பூர்வாங்கெல்லாம் பண்ணி ஆகி போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இல்ல பட்டாபிஷேகம் தான் பண்ணணும். அதுக்கு உண்டான லக்னம் வந்திருக்கு. அதுதான் சமயம் ஏற்றுக்க வேண்டிய ஒரு நிலைமை. அந்த சமயத்துல அதோட ராமனுக்கு வந்து அந்த பட்டாபிஷேகம் பண்றதுன்றது தசரத சக்கரவர்த்தி தன்னிஷ்டமாக தீர்மானம் பண்ண விஷயம் இல்லை. ராஜனுடைய பரம்பரை பிரகாரத்துக்கு வழக்க பிரகாரத்துக்கு ராமன் ஜேஷ்டனாக இருக்கிறதுனால அவர் யுவராஜ பட்டாபிஷேகத்துக்கு தகுந்தவராக ஆறு. அதோட மாத்திரமில்ல தசரத சக்கரவர்த்தி அங்கு பெரிய ராஜசபைய கூட்டி அங்க இருந்திருக்கிற சிற்றரசர்களையும் மந்திரிமார்களையும் மகர்ஷிகளையும் எல்லாரையும் கேட்டுதான் தனக்கு அடுத்ததாக ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்றேன்றத தீர்மானம் பண்றேன். அப்போ அதுக்கப்புறம்தான் அந்த ராஜசபையில அதாவது உனக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு எல்லாரும் நினைக்கிறா, யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு எல்லாருக்கும் சம்மதமாக இருந்தது, சம்மதமான விஷயமாக இருந்துருக்கு. நானும் அந்த விஷயத்துல உனக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணணும்னு விரும்புகிறேன், நீ அதுக்கு வேண்டிய அங்கங்கள் எல்லாம் நீ பண்ணிக்கோன்னு சொல்லி ராமனுக்கு தெரிவிக்கிறேன். இதுல இருந்து இப்படி தீர்மானம் பண்ண விஷயத்துல இருந்து ராமன் ஒரு கால் தன்னுடைய வார்த்தையில, அதாவது தசரத சக்கரவர்த்தி சொன்னா கூட நீங்கள்லாம் எல்லாரும் எல்லாருக்கும் சம்மதமான விஷயமா இருக்கிறபடினால இந்த கைகேயினுடைய பிடிவாதத்துக்கோசரம் மாத்திக்கிறதுன்றது சரியில்லை, நான் தான் பட்டாபிஷேகம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்தாக்க என்ன பண்ற சொல்லல ராம். அதான் இந்த இடத்துல சொல்ற பிதிருவச்சன பரிபாலன பிரதிஜா வஜ்ஞாத எவ்வராஜ்யேன அப்படின்னு கைகையின் இடத்துல இவர் ஒரு பிரதிஜை பண்றேன், பிதிருவச்சனத்தை பரிபாலனம் பண்றேன்றது. கைகையின் இடத்துல பிரதிஜை பண்ற, நீ எப்பயானா வரம் கேட்டேன்னா அந்த ரெண்டு வரனை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். அந்த பிதாவுனுடைய பிரதிஜை தன்னுடைய பிரதிஜை எல்லாத்தையும் பரிபாலனம் பண்றவராக இருந்துருக்கிறவர் இந்த பெருமாள். பிதிருவச்சன பரிபாலன பிரதிஜை அவஜ்ஞாத எவ்வராஜ்யேன, அவஜ்ஞாத எவ்வராஜ்யேன, அந்த யுவராஜ பட்டாபிஷேகம் வேணான்னு சொன்னிருந்தது வேற விஷயம். யுவராஜ பட்டாபிஷேகத்தையே கூட என்ன ராஜபட்டாபிஷேகமே தசரத சக்கரவர்த்தியே சொர்க்கத்துக்கு போயிட்டே இப்போ உனக்கு பட்டாபிஷேகமே பண்ணி வைக்கிறேன் எனக்கு ராஜ்யம் வேணான்னு பரதன் வந்து பிரார்த்திக்கச்சே கூட அப்ப கூட எனக்கு வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டேன். இது இதனால ஏற்படுறது இந்த பிரதிவசன பிரதிஜான வஜ்ஞாத எவ்வரா பிதிவசன பரிஜா பரிபாலன பிரதிஜா வஜ்ஞாத எவ்வராச்சேன தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாத்தேனான். இதோட அயோத்தியா காண்டத்தினுடைய விஷயத்த ஒரு சின்னதா முடிச்சுக்கிறேன். தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜேதான், அங்க இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற ஜங்கம பாரிஜம், ஜங்கமம் தாவரம், தாவரம் ஜங்கமம்னு சொல்லி ரெண்டு சொல்ற. இது பாரிஜாத மரம் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும், ஆனா பெருமாள் பாரிஜாத மரமா இருந்து டிரான்சிட் எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு ஆசிரமத்துக்கும் போறவராக அவர் இருந்திருக்கார். எல்லா ஆசிரமத்துக்கும் போனது ஆகையால மகர்ஷிகளுடைய இஷ்டத்தெல்லாம் பூர்த்தி வச்ச பூர்த்தி பண்ணி வச்சேன்னு எல்லா ஒவ்வொரு ஆசிரமத்தில இருந்து ஆசிரமம் பார்த்துமா 13 வருஷம் போயிருக்காரு எல்லா ஆசிரமங்களுக்கும் அங்க போயிருக்காரு. அந்த கடைசி 1 வருஷம்தான் போயிருக்க, 1 வருஷம்தான் அந்த பஞ்சவட்டியில இருந்ததே தவிர மீதி காலங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டேதான் இருந்திருக்காரு. ஒவ்வொரு ஆசிரமமா ஒவ்வொரு ஆசிரமமா தான் போயிட்டு இருக்காரு. அப்போ அவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்தான் சொன்னாங்க, இவன் மொத்த பேரும் ராமனை விசேஷமா கௌரவிச்சா, இந்த ராமனை விசேஷமா கௌரவிக்கச்சு. அப்ப ராமன் சொல்றேன், நான் ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி ராஜசாசனம் பண்ணிட்டு இருக்கிற யுவராஜாவாகவோ ராஜாவாகவோ இல்லை. ராஜா அந்த அந்த பதவியிலேருந்து பிரஷ்டன் ஆயிட்டான், யுவராஜ பதவியிலேருந்து பிரஷ்டன் ஆயிட்டான். எங்க அப்பாவும் இல்லை, இப்போ நான் ஒரு சாதாரணமான ஒரு ராஜவம்சத்து ராஜவம்சத்துல பிறந்தவனாக இந்த இடத்துல வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றேன்.
அப்ப அங்க இருக்கிற மகர்ஷிகள் எல்லாம் சொல்றா நகரஸ்தோவா வனஸ்தோவா ஸ்வர்ணோ ராஜா ஜனாதிபான்னு சொல்லி சொல்ற. நீ நகரத்திலேயானா இதுகிட்ட காட்டிலேயானா நீ இரு எங்க வேணா இரு நீதான் எனக்கு ராஜான்னு சொல்லி சொல்ற. நகரஸ்தோவா வனஸ்தோவா ஸ்வர்ணோ ராஜான்னு சொல்லி சொல்றதுனால அப்போ அவள் இடத்துல ஒரு பெரிய பிரீதி வந்து அந்த பிரீதி வந்ததோட மாத்திரம் இல்ல. அவன் எல்லாம் சொல்ற அந்த ஆசிரமத்தை சுத்தி காமிக்கிறான், வா போலான்னு சொல்ற. சுத்தி பார்த்தா பின்னாடி பாக்குற ஏகிபட்ச சரீராணி முனினாம் பாவிதாத்மனான்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறதெல்லாம் பெரிய போர் போரா இருந்துட்டு இருக்கிற எலும்பு கூடெல்லாம் யாருடையதுன்னா இங்க எத்தனையோ மார்கள்லாம் தபஸ் பண்ணா அவளுடைய எலும்பு போர்னு அவன் சொல்றான். அப்ப ராமருக்கு அவமானமா போயிடுச்சு. நகரஸ்தோவா வனஸ்தோவா பொன்னோ ராஜான்னு சொல்லச்சே சந்தோஷமா இருந்து இப்படி காட்டுல இருக்கிற மகர்ஷிகளை நான் ரட்சணம் பண்ண வேண்டியது ராஜாவா இருக்கிறவனுடைய கடமை இல்லையா, நான் ரட்சணம் பண்ணாத விட்டது என்னுடைய தப்பு இல்லையான்னு பெருமாள் நினைக்கிறேன். இப்படி பெருமாள் நினைக்கிறதுனால அவள் இடத்துல பிரதிஜை பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு எதிரியாக இருந்துட்டு இருக்கிற ராட்சச சமூகத்தையே நான் அழிச்சு விடுறேன்னு சொல்லி சொல்றேன். இப்படி ஒரு பிரதிஜை பண்ணதுனால அந்த காட்டுல இருந்துட்டு இருக்கிறவளுக்கு தண்டகாரண்யத்துல இருந்திருக்கிற மகர்ஷிகள் எல்லாருக்கும் பாரிஜாதம் மாதிரி இருந்துட்டு இருக்க விரும்பினதை எல்லாம் கொடுக்கக்கூடிய பாரிஜாத விருட்சமாக இது ஜங்கமமாக பாரிஜாத விருட்சமாக இருந்துட்டு என்று சொல்ற. கரதர கரதரு கண்டன சண்ட பவனேன சொல்லி சொல்ற. இது அரண்ய கண்ட விஷயத்துல சொல்லி சொல்ற. இங்க சொல்லச்சு கரணை ஒரு மரமா ஆக்குறேன். கர தரு கண்டன சண்ட பவன். மரம்லாம் வேணும்னா வெட்டி வெட்டி எல்லாம் மரத்தை போக முடியாது, அது ஒரு பெரிய புயல் காத்து அடிக்கணும். அந்த புயல் காத்து அடிக்கிட்டேதான் மரம்லாம் விழும். இந்த கரணாகிற ஒரு மரத்தை அதை முறிக்கிறது, அதை முறிக்கிறதுன்னா அது களையெல்லாம் விழும், வேரோட விழுந்துரும், இப்படி எல்லாம் இருக்கு அதுல. அதுக்கு உண்டான ஒரு சண்ட பவனும் சண்டமாரதமாக ராமன் இருந்துருக்கார் என்ன சொல்லணும். இந்த இடத்துல சொல்லச்சு ஜனஸ்தானத்துல ஒரு மதுரம் மரம் மாதிரி எத்தனையோ நாளா இந்த கரண் இருந்துருக்கும். இது நாள்பட்ட மரம்லாம் கூட பெருங்காற்று அடிச்சதுன்னாக்க போயிடும். அந்த மாதிரி எத்தனையோ நாளா பிரதிஷ்டிதமாக இருந்திருக்கிற கரனை கூட இவர் கரதரு கண்டன சண்ட பவனேன அப்படின்னார். கரதரனாக்க ரொம்ப ரொம்ப கொடியவனாக இருந்திருக்கவன். ஏன்னா இத்தனை மகர்ஷிகளுடைய மாம்சத்தையும் சாப்பிட்டுட்டு அவளுடைய எலும்பெல்லாம் போட்டு போர் போரா குவியறதுக்கு காரணமாக இருந்தவன் இந்த கரன்ற ஒரு அரக்கன். அப்பேற்பட்ட அரக்கனையும் ஒரு பெரிய மாறுதல் மாதிரி ஒரு சைக்ளோன் மாதிரி அவர் வேரோட சாய்த்தவர் என்பதை சொல்ற. கரதர கரதரு கண்டன சண்ட பவனேன திசப்த ரட்ச சகசிர நலவன விலோலன மகாகளபேன த்விசப்த ரட்ச சகஸ்ர நலவன விலோலன மகா கலபேன. ஒரு ராட்சசனா ரெண்டு ராட்சசனா 14,000 ராட்சச த்விசப்த ரட்ச சகஸ்ர நலவன நலன்றது கோரை. இந்த கோரை காட்ட அழிக்கிறது, அது அழிக்கிற மகா கலபம் பெரிய யானை மாதிரி. யானை என்ன பண்ணும், பெரிய பெரிய கோரையெல்லாம் இருக்கிற இடத்துல போனோம்னா அது பாட்டு காலை வச்சு மெர்ச்சுண்டே போயிடும். அது மெர்ச்சுண்டே போச்சுனாக்க அந்த கோரை மொத்தம் அப்படியே படிஞ்சு போயிடும், கீழே மறுபடியும் அத்தால ஏந்திருக்கவே முடியாது, வேரோடு போயிடும் அது. அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற நலவனம். அதாவது ராட்சசாலாம் கரசிய பலத்தினுடைய ஒரு தாரதமியத்தை சொல்லி சொல்ற. அதாவது கரனுக்கும் மீதி ராட்சசாலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அவள் ரெண்டு பேருடைய பலத்துல ஒரு தாரதமியம். பெரிய மரம் இருந்துட்டு இருக்கு, எத்தனையோ நாளா பிரதிஷ்டிதமாக இருந்துட்டு இருக்கிற ஒரு மரம்.
அந்த மரத்துக்கும் கோரப்புல்லுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளவோ அவ்வளவு வித்தியாசம் இருக்குங்க. மரத்தை வேரோட சாய்க்கிறதுன்றது சாதாரணமா முடியாது. ஒரு பெரிய சூப்பர் சைக்ளோன் வந்தாதான் அந்த மரத்தை வேரோட சாய்க்கிறதுன்றது முடியும். இதே இந்த விஷயத்தை என்ன பண்ண முடியும் என்ன கேட்டோம்னாக்கா, புல்ல யார் வேணா பிடிங்கிட்டு போயிடலாம் கோரப்படுது. இப்ப மீதி இந்த மரத்தையே ஒரு பெரிய சண்டமார்த்தமா இருந்த பெருமாள் அழிச்சிட்டேர்னாக்க, இந்த கோரப்புல்ல அழிக்கிறது என்ன பெரிய கஷ்டம்? இது ஒரு கோரப்புல்லுக்கெல்லாம் யானை மாதிரி போயிட்டு வந்து போயிடறேன், அந்த யானை காலை வச்சா மொத்தம் மெருந்து போயிடுறது, அந்த மாதிரி போயிட்டு வந்தேன். ஆகையால 14,000 ராட்சசையும் ராட்சசர்களையும் அழித்தவர் அப்பேற்பட்ட ராமநாதன் சொல்லி சொல்லணும். மகித மகாமிருத தரிசன முதித மைதிலி திருடதர பரிரம்பண விரோபித விகட வீரவரணேன. மகித மகாமிருத தரிசனேன. இது வந்து கரண கரதூஷணனுக்கும் 14,000 ராட்சசர்களோட சேர்ந்த கரதூஷணனுக்கும் ராமனுக்கும் நடந்த யுத்தம்ன்றது சாதாரணமான யுத்தம் இல்லை. இது பெரிய யுத்தம். இந்த யுத்தத்தை மொத்த பேரும் வந்து பார்த்துட்டு இருக்கா, மகர்ஷிகள்லாம் பார்த்துட்டு இருக்கா, தேவதைகள்லாம் பார்த்துட்டு இருக்கா. தங்களாலெல்லாம் முடியாத காரியத்தை ராமர் இப்ப பண்றாரே, ராமனுக்கு என்னாகுமோ என்னாகுமோன்னு மொத்த பேரும் பார்த்துட்டு இருக்கா, மகர்ஷிகள்லாம் பார்த்துட்டு இருக்கா. தன்னிடத்துல பிரதிஜை பண்ணத்துக்காக இத்தனை பேரோடையும் சண்டை போடுறாரு ராமன். இவனுக்கு பலம் வரணும், இவனுக்கு ஜெயம் வரணும்னு எல்லாரும் ஜெய விஜய் பவா ஜெய விஜய் பவான்னு சொல்லிட்டு இருக்கா ராமனுக்கு. இப்படி மொத்த பேரும் தேவதைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, மகர்ஷிகள் எல்லாம் ஆகாசத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல மகித மகாமிருத தரிசனம் முதித்தேன். இப்போ இந்த மகாமிருத தரிசன முதித்தேன்னு சொல்லிச்சு, ஜனஸ்தானத்துல இருந்திருக்கிற ராட்சசர்களோட கூட இது இதுல என்னன்னா கொண்டாடப்பட்டதுன்ற ஒரு விஷயம் சொல்லுவோம். இந்த கொண்டாடப்பட்டதுன்னாக்க என்னத்துக்காக கொண்டாடப்படுறாருனாக்கா, ஒரு சமயத்துல கூட ராமன் தர்மத்திலேருந்து தர்மமான யுத்தம் தான் பண்ணிற தவிர தர்மத்திலேருந்து நழுவினதே கிடையாதுன்னு சொல்லி சொல்றதுக்காக தான் சொல்றோம். இது இதுக்கு முன்ன 4வது அங்கத்துல சொல்லச்சு, தோஷம் சொல்லிட்டு வரச்சே ராமனை பத்தி தோஷம் சொல்லிட்டு வரச்சே, ராமன் கூட தான் ஒரு அடி பெண் வாங்கினர்ன்னு சொல்லி சொல்றார். இந்த கரதூஷணை வகத்தும் போது ஒரு அடி பின்ன போனேரம். ஏன் பின்னாடி போனேரம்னா, குறி பாக்குறதுக்கோசரம் அடுத்த ஸ்டெப் பின்னாடி போனேரம். முன்னதான வச்சிருக்கணும் இவர் பின்னாடி போனேருன்றது. இது வந்து ஒரு தோஷமாட்டம் யாரோ சொல்லி சொல்ல அதை சொல்றதா சொல்றான்னு சொல்லி அந்த வார்த்தையில வருது. அங்க வரைக்கே இது அது கிடையாது, இது சத்தியமானதுன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்றேன். இவர் ஒரு க்ஷணம் கூட இவர் புறம் போகலன்னு அர்த்தம். புறம் போறதுன்னாக்க தோத்து போய் முதுகு புறமுதுகிடுறது தான் தப்பே தவிர, கால் எடறி அண்ணண்ட பக்கம் வைக்கிறதோ முன்ன வைக்கிறதோ அதுல ஒன்றும் தோஷம் இல்லை. ராமர் நியாயமான யுத்தத்தை தான் கடைசி வரைக்கும் பண்ணார். ஆகையால தான் இந்த யுத்தம் கொண்டாடப்படுகிறதுன்னு அர்த்தம். மகித மகாமிருதம் தரிசன முதித. இத மொத்த பேரும் ஒரு ஆச்சரியமாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்க, இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த யுத்தத்தை சீதா திராட்டியும் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்ற. சீதா பிராண்டிக்கு பிரத்யக்ஷமா நடைபெறுகிற ஒரு யுத்தம் இது. இது ஒரு 2-3 சன்னிவேசத்துல பார்க்கணும். விராதமசரம் விராதனோட சண்டை போடுத்தே சீதா பிராட்டி பிரத்யக்ஷத்துல பார்த்திருக்க. இன்னும் கேட்டா சீதைய தூக்கி போயிட்டான் விராதன். ஐயோ நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு வீரன்னு பேர் சொல்லிண்டு என்ன இந்த ராட்சசன் தூக்கி போயிட்டானா, இவ்வளவுதானா உங்களுடைய வீரம், ஐயோ நான் இந்த ராட்சசன் மாட்டின்றனேன்னு சீதா பிராட்டி கதறா. அப்ப லக்ஷ்மணனும் ராமனும் ஒவ்வொரு பக்கத்துல அவன் தோல் மேல ஏறிந்து அந்த விராதனை ரெண்டு கையும் வெட்டிட்டு அந்த குழியில போய் படுகொழியில போய் தள்ளி விடுறா. இப்படி ராவனுக்கும் விராதனுக்கும் நடந்த ஒரு போரை பார்த்தா. ஆனா அந்த போரை காட்டிலும் சீதா பிராட்டி பார்த்த இன்னொரு போர் இந்த போர் தான். கரதூஷ்ணனோட பார்த்த சண்டை தான் இது. அந்த இடத்துல ரெண்டு பேரும் இருந்தா, ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் இருந்தா, ரெண்டு பேருமா சண்டை போட்டு அந்த விராதனை அந்த பள்ளத்துல தள்ளினான். இங்க என்ன பண்ணிட்டு லக்ஷ்மணன் வந்து
சீதா பிராட்டிய பாத்துக்கோன்னு சொல்லிட்டேன், நான் ஒத்தம் போய் சண்டை போட்டு வர நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டா. அப்ப முதல்ல சீதையும் சமுத்தாதான் இருந்துட்டா. நீ இவ்வளவு சொல்லிருக்கலாம் இல்ல இந்த சமயத்துல, ஆனா ஆனா ரெண்டு பேருமா பொங்க நான் மாத்திரம் இங்க இருக்கேன்னு சொல்லிருக்கலாம் இல்ல, அதை சொல்லல. அவர் சமுத்தா இருந்துட்டா லக்ஷ்மணனுடைய ரட்சணத்துல. அப்ப சீதா பிராட்டி இருந்துட்டு இருக்கா, ரெண்டு பேருமா தூரேந்து பாத்துட்டு இருக்கா. இப்ப இந்த யுத்தத்தை பாத்துக்கிட்டா, இந்த யுத்தத்தை பார்த்ததுனால அவளுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறதான். மகித மகாமிருக தர்சன முதித மைதிலி திருடதர பரிரம்பண விபவ விரோபித விகட வீரமூரண. இத்தனை பேரையும் யுத்தத்துல துவம்சம் பண்ணி வதம் பண்ணிட்டு பெருமாள் வரைறான். இதுக்கு முன்ன பண்ண யுத்தத்தை காட்டிலும் இது விலட்சணமான யுத்தம், இது விசேஷமான யுத்தம். அந்த யுத்தத்தை ஒத்தரே ஒத்தரா, அதுவும் தரையில இருந்துட்டு, அவ மொத்த பேரும் வேற வேற வாகனத்துல ரசத்துல இருந்துட்டு இருக்கா, யானை மேல இருந்துட்டு இருக்கா, குதிரை மேல இருந்துட்டு இருக்கா, இப்படி எல்லாம் சண்டை போட்டவா அந்த ராட்சசாலாம். ஆனா இவர் ஒண்ணும் இல்லாத தரையில இருந்துட்டு பெரிய யுத்தத்தை அப்படியே சாட்சாத்தா பார்த்துட்டு இருக்கா. அதனால சந்தோஷம் ஏற்படும். அதனால சந்தோஷம் ஏற்படுச்சு ரெண்டு விஷயத்தினால. அவ என்ன பண்றாளா, அந்த ராமர் வந்த உடனே அவரை அணைச்சுக்கிறார். சந்திருஷ்டா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பகூவ ஹிருஷ்டா வைதேகி பக்தாரம் பரிஷஸ்மதே என்று வால்மீகியினுடைய வார்த்தை. சந்திருஷ்டா சத்ருஹந்தாரம், சத்ருக்கள் எல்லாம் அழிச்சுட்டு வந்தவர் அவர். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு சமயத்துல சீதா பிராட்டி ராமனிடத்துல ஒரே ஒரு விஷயத்த சொல்றா, இந்த தண்டகாரண்யத்துல இருக்கச்சு ஒவ்வொரு மகர்ஷிகளுடைய ஆசிரமத்துக்கு போகச்சேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆஹா நான் வந்து ராட்சசாலாம் துவந்தம் பண்ணிடுறேன்னு பிரதிஜை பண்ணேர். அவர் அப்படி பிரதிஜை பண்ண ஒரு விஷயத்த சொல்லி அதை கேட்டுட்டு சீதா பிராட்டி சொல்றா, நான் உங்க விஷயம் நம்மிடத்துல ஒரே ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறேன், ஸ்மரயத்வாம் நசிக்ஷயன்னு சொல்லி சொல்ற. ஒரு ராஜாவா இருக்கிறவன் மூணு காரியம் பண்ணக்கூடாது, ஒரு காரியம் பொய் சொல்லக்கூடாது, ரெண்டாவது காரியம் பிறன் மனைவிய விரும்பக்கூடாது, மூணாவது வினா வைரஞ்ச ரௌத்ரதான்னு எதிரியா இல்லாதவன் இடத்துல போய் நம்மளுடைய கோபத்தை காண்பிக்க கூடாதுன்னு சொல்லிருக்க. இப்ப இத்தனை ராட்சசர்களும் அப்போ ஆகையால சொல்லச்சு, நீர் எப்படி ராட்சசர்கள்லாம் என்ன நமக்கு எதிரியா என்ன, அவளை போய் என்னத்துக்காக வதம் பண்றேன்னு நீர் பிரதிஜை பண்றேன்னு சீதா பிராட்டி ராமனிடத்துல கேக்குற. அதுக்கு ராமர் பதில் சொல்ற, தன்னை பொறுத்த வரைக்கும் அப்பகம் ஜீவிதம் ஜஷ்யாம் துவாம் வா சீதே சலக்ஷணாம் நது பிரதிஜாம் சம்ஸ்கிருத்திய பிராமணேபியா விசேஷத்தான்னு சொல்லி சொல்ற. என்னுடைய பிராணனை வேணா விட்டுருவேன், பிராணனை காட்டிலும் விசேஷமா நினைக்கிற ஒன்ன வேணாலும் விட்டுடுவேன், ஒன்ன காட்டிலும் விசேஷமா நினைக்கிற லக்ஷ்மண வேணாலும் விட்டுடுவேன், என்னுடைய பிரதிஜையை எந்த சமயத்திலையும் விட மாட்டேன்னு சொன்னார். அவ அப்பாவுடைய பிரதிஜையே வீணா போக கூடாதுன்னு நினைக்கிறவர் அந்த ராமர், தாம் பண்ண பிரதிஜை வீணா போயிடுன்னு எப்பயானா நினைப்பேறேன்னு நினைக்கவே மாட்டேன். பிராமணேபியோ விசேஷத்தான், பிராமணிடத்துல பண்ண பிரதிஜைய நான் எப்பயான மாறுவேன்னா மாறவே மாட்டேன்னு சொல்லி சொன்னேன். இப்ப இவள் சீதா பிராட்டி அப்ப சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்தி பாக்குற. வினா வைரஞ்சான்னு சொல்லி ரௌத்ரதான்றது தப்புன்னு சொல்லியிருக்கேன். இப்ப பாருங்கோ, இத்தனை பேரும் சண்டை, இப்ப தன்னோட இவனை எதிரியா வந்து இப்ப ராமனா போய் சண்டைக்கு போனாரா, அவளா சண்டைக்கு வந்தாரா? அவாதான் மொத்த பேரும் சண்டைக்கு போனா, ராமனா சண்டைக்கு போல. அப்போ மகர்ஷிகளுக்கெல்லாம் எதிரியா இருக்கிறவர்கள் ராமனுக்கும் எதிரியாக ஆயிட்டார். அவள் விஷயத்துல ஒரு கோபத்தை ஏற்படுத்தி கோபத்தினால அவளை வதம் பண்ணேர். ஆகையால ராமர் பண்ணது சரின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டார்.
महर्षि महर्षीण महर्ष सतोषते उपड़ानदा तुय कणवन रावन पराक्रम अभी एव्व दूर पाता उड़े और सतोषम सतोषम रावन कटिंदी कटिंदा कटिंद मैथिल दृढ़तर परिरंभण विभव विरूपित विकट वीरवरण विरूपित विकट वीरवरण लोक पाक रावन इतने पेरो संड पड़े बाणन राम पड़ा रतल को अब रतम को युद्ध भूमि वरे उड़ो गाय अयल सीता प्राटी अनेपाल अयल गुणमुन मेल वारियान अर्थम इत राम उमूम अनेपाल उयमें अमन उपट पाक दशरथ चक्रवर्ती रावण नहीं पैना वर्ष पटा इवान अभिप्राय मौन प्रतिज्ञ परीपालन पड़नों अभिप्राय सदेहमे कई कई सब वार्तमी कई कई कहना इंगे वार्त चक्रवर्ती अंदर आगे अतिज्ञ परीपालन पड़ने अर्थम अतिज्ञ परीपालन पड़े रावण मतम पैना तवर सीता प्राटीयो लक्ष्मणयो पैना वर्षम रामन वो सीता प्राटी ना पैना वर्ष का वरेमारा सुश्रूष पे दशरथ चक्रवर्ती सुश्रूष पे इकेंद अशरथ अीता प्राटी सुल नानूं काट्टुक्कु वरेन अय्यो काडु नरकमा इरुक्कुम काट्टु वनवासंद्रदु आगयाल अंग पोलेन अप्पा सोल्रा वाम्बिना नी कणक्कु इल्लाद पोयिट्टान इंद अरण्मनैये नरकमा आयिडुम एनक्कु नी इरुक्कुर इडत्तुल नान इरुंदेन्नाक्क अदु काडा इरुंदा कूड काडे कूड स्वर्गमा आयिडुम एन्नु सोल्रा मतबड़े राम पल विषय अंगम कर अभी और समय उन्न प्राण के और भयते उड़ान और नील आगे इंमा नलतन सुल अीता प्राटी सुल्पा पर वर्षम कर्षम कपनीटर अब उन्न कल्याण पड़ी वादा पर वर्ष कल्याण कल्याण पड़े अल्याण पड़े नानू इलास्थपन नान इत पर आना दारा पितृकृता अम्मा पड़ वच कल्याण रोम विशेष पिना और अटम इतच पुरुष रूप इप्ली भयंदोलिया अब कणक निजान वीरना रक्षण पड़ा मुड़ा का सीता प्राटी बाहूरामुलियान वरटो सिंगमाना वरटो यानयाना वरटो गजम्बा वीक्षण भयपड़िया रावण अरवण सीता प्राटी पिना पा
இப்ப இந்த வார்த்தை சொன்ன உடனே அவர் மனசுல ரொம்ப கஷ்டமா போயிட்டான் ராமனுக்கு. சரி வந்து சொல்ல வந்திருக்கோம், நான் என்ன பண்ணுவோம் ஆயிடுச்சு போறேன், என்ன அர்த்தம் ஆட்டம்னு சீதா பிராட்டி அங்கீகரிச்சிருந்தார். வரத்துக்கு ஒருத்தன் சொல்றது. இப்போ சீதா பிராட்டி நினைச்சு பாத்துக்கிறாளாம், யார பார்த்து எந்த வார்த்தை நாம சொல்லிட்டோம்னு. பெண்களுக்கு எல்லாம் சில சமயங்கள்ல அவசரமா வார்த்தையை சொல்லிடுவான்றது இது சாஸ்திரம் சொல்றது, அது இயல்பு. பெண்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. புருஷன் மாத்திரம் சொல்ல மாட்டாளான்னு நான் எல்லாரும் சொல்லுவா, அதுல அதிகபட்சமா சொல்லிச்சு பெண்கள் செட்டுன்னு வார்த்தையை கொட்டிடுவாளோ அவளுடைய சுபாவம். அந்த மாதிரி சீதா பிராட்டி வார்த்தையை சொல்லிட்டா, சொன்ன வார்த்தை தப்பா போயிட்டு இப்ப பிரத்யட்சமா பாக்குறா. இத்தனை 14,000 ராட்சசர்களையும் நேர பாக்குறா. ராமனோட யுத்தம் பண்ணி ராமன் அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்றத பார்த்துட்டே இருக்க, அத பார்த்த உடனே அப்ப நீதான் வீர அப்படின்னு வீரன்றதுனால அந்த சொல்றான். அப்படி அணைச்சுக்கிறா. இந்த அணைப்புனால சீதா பிராட்டியின் இடத்துல இருந்து ஒரு அங்கீகாரம் ஏற்படுறதுன்னு, தான் வீரன்றதுக்கு ஒரு அங்கீகாரம் ஏற்படுறதுன்றதுனால ராமனுக்கு இத்தனை நாள் வரைக்கும் மனசுல இருந்த ஒரு விரணம் இருந்துருக்க, மனசளவுல இருந்துருக்கிற ஒரு காயம், அந்த காயம் போயிடுதுன்னு இந்த இடத்துல மகான்கள்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்கா. இதுதான் சுவாமி தேசிகனுடைய திருவள்ளம் இந்த மாதிரி காத்திருக்கிறதுக்குன்னு. மகித மகாமிருத தரிசன முதித மைதிலி திருடகர பரிரம்பண விபவ விரோபித விகட வீர பூரணேன மாரீச்ச மாயா மிருக ஜன்ம பரிகர்மித நிர்பர தர்மாஸ்தரணேன. மாரீச்ச மாயா மிருக ஜன்ம பரிகர்மித நிர்பர தர்மாஸ்தரணேன தர்மாஸ்தரணேன. எல்லாருக்கும் ராமாயணுக்கு அது தெரியாது தானே, புதுசா நம்ம என்ன சொல்ல போறோம். மாரீச்சனாக கபடமாகிற ஒரு மான், அந்த கபட்ட மான் ரூபத்தை ஏற்கின்ற மாரீச்சனுடைய சர்ம தோல் அதுதான் மொத்தத்திலையுமே அனர்த்தத்தை உண்டு பண்ணதாக இருந்திருக்கிறது. அது பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரன், பெருமாள் தர்பாசனத்தை உடையவனாக இருந்திருக்கேன்னு அர்த்தம். இது ராவணன் என்ன பண்றான், சீதைய வஞ்சனையால சீதைய தூக்கி போயிடணும்னு நினைக்கிறான். என்ன இவா ரெண்டு பேருடைய பராக்கிரமத்தை கரதூஷண வசத்தினாலேயே தெரிஞ்சின்றதுனால, ராமரோத்தருடைய பராக்கிரமும் இருக்கு, ராமர் லக்ஷ்மணர் ரெண்டு பேருமா இருக்குச்சே, நம்மளால சீதையை தூக்கிட்டு போக முடியாதுன்னு தெரிஞ்சுட்டான் ராவணன். அதனால சீதைய தூக்கி போனோம்னாக்க வஞ்சனை பண்ணிதான் தூக்கி போனோம்னா, அதுக்காக மாரீச்சன் இடத்துல போய் நிர்பந்திக்கிறான். நிர்பந்திக்கச்சே மாரீச்சன் ஒன்றும் சுலபமா ஒத்துக்கல. விரட்சே விரட்சேட்டு பச்சாமி சீரகிருஷ்ணாஜினாங்கிறம்னு நான் ஏற்கனவே எத்தனையோ அடி வாங்கியிருக்கேன் இந்த ராமனிடத்துல. ஒவ்வொரு மரத்துலையும் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு மரத்துலையும் ராமனா தான் எனக்கு தெரியற தவிர மரமாவே தோணல. என்ன போய் ஆச்சும் போக சொல்றியா, அவனோட போக சொல்றியன்னு மாரீச்சன் முதல்ல மறுத்திருக்கான். மாரீச்சன்றதுதான் ராவணன் காட்டிலையும் வயது முதிர்ந்தவன், வயசான. ஆனா சில ராவணனுக்கு சில வார்த்தைகள்லாம் சொல்லி பாக்குறான், அவன் கேட்கல. கடைசியில ராவணன் கையால சாகிறத காட்டல ராமர் கையால சாகிறதே தேவலைன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அப்போ சீதா பிராட்டிக்கு எதிர தெரிஞ்சா இந்த கதையெல்லாம் விற்தாந்த எல்லாம் தெரிஞ்சு, இப்போ அந்த தோலை எட்டும் வந்து அந்த தர்பாசனத்துக்குள்ள நீ போட்டுட்டேன்னு சொன்னான்னா, இப்ப இவர் போட்டு அந்த தோலை எட்டும் வந்தாரா எட்டும் வரலையா அப்படின்னா ஒன்னும் எடுத்தும் வரல. ஆனா அந்த சீதா பிராட்டி என்ன நினைக்கிறா, அந்த நினைச்சது என்ன, இங்க மாரீச்ச வதம் பண்ணதுதான் அதுலதான் தாத்பரியம். மாரீச்ச மாயா மிருக சர்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரன், அவர் அங்க ஒவ்வொரு ஆசிரமத்திலயும் இருந்துட்டு இருக்கே, இங்க குடியிருத்துல இருந்துட்டு இருக்கச்சே அவர் உட்காந்துக்கிறதுக்கு இடம் எதுவா இருக்குன்னாக்க, தர்பத்தை தான் ஆஸ்திரமம் தரையில போட்டுக்கிறத அது மேலதான் உட்காந்து இருக்கிறதாக இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கச்சே அந்த மாரீச்சன நிர்பர தர்பாஸ்திரன், நிர்பிடமான தர்பாசனம். இப்ப வஸ்துதா பார்த்தோம்னாக்க அந்த மிருகச்சர்மத்தினால மாய மாரீச்சனுடைய மாரீச்சன் மானா போனா அந்த மானுடைய சர்மா தோல கொண்டே வரல. என்ன அடிப்பட்ட உடனேயே அவன் ராட்சசனா ஆயிடுறான், மாரீச்சன் மிருகமாக ஆகல.
ஆனா வாரிசனுடைய மிருகபாவம் இருக்க மானா இருக்கிறதுன்ற தன்மை இருக்க அதுவும் மாயதான். அதே மாதிரி இந்த அவனுடைய கர்மாவும் மாயதான். அதில் இங்க மாயையான மாரிசனுடைய ஒரு ரூபத்திலிருந்து மாயையான ஒரு சர்மாவை வந்து தனக்கு தர்பாசனத்துக்கு அலங்காரமாக ஆக்கின்றார்னு சொல்றார். இங்க மாரீச மாயா மிருக கர்ம பரிகர்மித நிர்பர தர்பாஸ்தரணேனராஜ தேக விதக்ஷா லட்சித பக்த ஜனதாட்சிண்யேன கிருத்தராஜ லட்சித. இதுக்கப்புறமா நடந்த விஷயங்கள்லாம் நமக்கும் தெரியும். அது எதுனா எந்தெந்த மாதிரி சித்திரம் இருக்கோ அந்த சித்திரத்துக்கு மேல அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துருக்கு. இங்க ராமன் அழுதேர் இது பண்ணேர் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் அந்த இடத்துல சொல்லி சொல்லல. அடுத்தது எங்க வருதுன்னாக்க இந்த ஜட்டாயுக்கு பண்ண ஒரு விஷயத்தை தான் சொல்லி சொல்ற. அதாவது ஜட்டாயு விஷயத்துல வரைச்சு அவர் குத்துயிரும் குலையுயிருமாக இருந்துருக்கார். அவர் அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்லி சொல்றார். அங்க அப்படி சித்திரம் இருக்கு அதை சொல்லி சொல்றார். விக்ரமயசோலாப விக்ரீத ஜீவித கித்தராஜ தேக விதக்ஷா லட்சித பக்த ஜனதாட்சிண்யா. இது ரகுவீர வித்யம். இந்த இடத்துல சொல்றது கிருத்தராஜ தேக விதக்ஷா லட்சித பக்த ஜனதாட்சிண்யேன விக்ரம யசோலாப விக்ரீத ஜீவிதன். ஐயோ பாவம், வயசான ஒரு கழுகு தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்கணும்ன்றதுனால நிச்சயம் தெரியும் அந்த ஜட்டாயுக்கு ராவணன் எதிர நம்மளால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்றது தெரியும். இருந்தாலும் இவன் பண்ற ஒரு பெரிய தப்பு காரியத்தை பார்த்துட்டு இந்த நிலையில நாம அவனோட சண்டை போடாத இருக்கக்கூடாது, கட்டாயம் சண்டை போட்டே ஆகணும்னு தீர்மானம் பண்ணிட்டு தன்னால எவ்வளவு பராக்கிரமத்தை காண்பிக்க முடியுமோ அவ்வளவு பராக்கிரமத்தையும் காண்பிச்சு சண்டை போட்டேன்னு அர்த்தம். ீத ஜீவிதன் நாம் தன்னுடைய பிராணம் இருக்க எப்படியோ ஒரு நாளைக்கு போறது, ஆனா ராமனுக்காக சீதா பிராட்டிக்காக தன்னுடைய பராக்கிரமம் முழுசையும் காண்பிச்சு அப்படி போகும்படியாக இருந்ததுன்னாக்க அந்த புகழ் நமக்கு வரட்டும். இந்த பராக்கிரமத்தோடு சேர்ந்து போகட்டும். இந்த பராக்கிரமம் அந்த சீதா பிராட்டியினுடைய ரட்சணத்துக்கு உபயோகப்படுமாக இருந்ததுனாக்க அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் நாம காண்பிப்போன்ற ஒரு அபிப்பிராயத்தோட தான் கிருத்தராஜனாக இருந்திருக்கிற கழுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்கிற ஜட்டாயு சண்டை போட்டேர் அவருடைய தேகம் கிருத்தராஜ தேக திதக்ஷா லட்சித பக்த ஜன தாட்சிங்கேனா ரட்சண இருக்கிறது. விதக்ஷா அப்படின்னு சொல்லச்சே அதுக்கு அக்னி சம்ஸ்காரம் பண்ணணும்னு விரும்பின. எந்த பக்ஷிக்கு அக்னியிலும் போட்டு சம்ஸ்காரம் பண்ற அதாவது அங்கங்க வீழ்ந்து கிடக்கிறது, அதாவது போறது எப்படியோ போறது, மீண்டும் காலக்கிரமத்துல மண்ணு மூடி போறது போயிடுறது அவ்வளவுதானே தவிர எந்த பக்ஷிக்கு மனுஷனுக்கு பண்ற மாதிரி அக்னி சம்ஸ்காரம் பண்ற. இந்த பக்ஷிக்கு அக்னி சம்ஸ்காரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டேரான் ராமன். இதனால தெரியப்படுறது என்ன, பக்த ஜனதாட்சிண்யேன பக்த ஜனதாட்சிண்யேன தசரத சக்கரவர்த்திக்கு கிடைக்காத ஒரு பாக்யம் ஜட்டாயுக்கு கிடைச்சது. தசரத சக்கரவர்த்திக்கு ராமன் கையால சம்ஸ்காரம் பண்ண முடியல, ராமன் காட்டுக்கு போயிட்டே பரதன் தான் சம்ஸ்காரம் பண்ண. இன்னும் கேட்டா தசரத சக்கரவர்த்திக்கு சம்ஸ்காரம் பண்றதுக்கு எட்டு பிறந்தவராக இருந்துருக்கு. இவர் தான் ஜேஷ்டராக பிறந்தவர், தசர சக்கரவர்த்திக்கு சம்ஸ்காரம் இவர் கையால பண்ணிருக்கணும். இவர் இருந்தும் பண்ண முடியாத போயிட்டு இவருக்கு பண்ற பாக்கியம் இவருக்கு இல்ல, அவருக்கு பெற்றுக்கொள்வதற்கு உண்டான பாக்கியம் இல்லை. இது ரெண்டும் தான் சொல்லணும். இப்ப சில பேர் இல்லாததுனால சில பேருக்கு ஜேஷ்டன் கையால சம்ஸ்காரம் பண்றதுக்கு பாக்கியம் இல்லாத போயிடும், சில பேருக்கு இருந்து கூட பண்ண முடியாத போயிடும். இது ஒரு தௌர்பாக்கியம். இப்ப இது யாருடைய தௌர்பாக்கியம்னா ரெண்டு பேருக்கும், தசரத சக்கரவர்த்திக்கும் தௌர்பாக்கியம் ராமனுக்கும் தௌர்பாக்கியம்னு தான் சொல்லி சொல்லணும். அதை இந்த தீர்த்தேரான் அவர் தாம் தசரத சக்கரவர்த்திக்கு பண்ண முடியாது போயிட்டு அந்த ஸ்தானத்துல இந்த கழுகு இருந்திருக்கு.
கிரந்தக ராகன் இருக்கு. பக்தன தாட்சிணியம்னு சொல்லி சொல்றாரு. அந்த பெரிய காரியத்தை சக்கரவர்த்திக்கு கிடைக்காத ஒரு காரியத்தை இவர் பண்ணதுனால பக்த ஜனங்கள் அடையாளங்கள் இடத்துல எவ்வளவு பிரீத்தி ராமர் வச்சிருக்கேன்றத தெரிவிக்கிறது அப்பேற்பட்ட ராமநாதே என்றுதான் சொல்றாரு. நிறைய மகர்ஷிகளுக்கெல்லாம் சம்ஸ்காரம் பண்ணவர் அவர். பெருமாள் சொல்லுச்சு, இந்த பக்தஜன தாட்சிணியாக்கு இன்னும் நிறைய அர்த்தங்கள்லாம் சொன்னோம், இன்னும் ஒரே ஒரு அர்த்தத்தை மாத்திரம் சொல்லிட்டு அடுத்த விஷயத்த சொல்றேன். அபராவர்த்தினாம் யாச்ச மயாத்தம் சமனுஜாத்தா கச்சலோகான் அனுத்தமான் அப்படின்னு சொல்றார். அந்த கழுகுக்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டு ராமர் சொல்றதா, நான் உனக்கு சம்ஸ்காரம் பண்ணிட்டேன், நீ என்ன பண்ணுவனாக்க இந்த சம்ஸ்காரத்தினால திரும்பி வராதுன்னு இருக்கக்கூடிய ஒரு தேசம் அது சீவைகுண்டம். அந்த சீவைகுண்டத்து மயாத்தம் சமனுஜாத்தகம் கச்சலோகான் அனுத்தமான், அப்படிப்பட்ட உத்தமான லோகத்தை நீ அடைய வேண்டும், நான் உனக்கு அனுமதி பண்ணியிருக்கேன், நீ போய் சேருன்னு சொல்லியிருக்கேன். இது யார் கொடுக்க முடியும்? மோட்சமிச்சே ஜனார்த்தனாத்துன்னு பெருமாள் ஒருத்தரை தான் மோட்சம் கொடுக்கணும், அவரால் அவர் மட்டுமே மோட்சத்தை கொடுக்க முடியும். இப்போ பெருமாள் ராமன் சொல்ற, நான் உனக்கு கொடுக்குறேன், நான் சொல்றேன், நீ போய் மோட்சத்தை அபராவர்த்தி லட்சணமாக இருந்திருக்க சீவை குண்டத்துக்கு போய் சேர்ந்து சொல்ல சொல்றேன். இதனால ஏற்படுறது என்ன விஷயம் என்ன கேட்டா, அங்க சீதா பிராட்டிய அக்னிப்பிரவேசம் பண்ணும்படியாக நான் ஒரு நிலையை ஏற்படுத்துறேன். இந்த இடத்துல வரைச்சே பார்த்தோம்னாக்க நான் சொல்றேன், நீ வந்து அழிவில்லாத பிரதேசமாக இருந்துருக்கிற அப்புறதாவற்றி திரும்பி வராததாக இருந்துருக்கிற சீவைக்கும் சத்துக்கு போய் சேருன்னு சொல்லி சொல்றேன். இங்க சொல்லச்சே ஆத்மானம் மானுஷம் மண் என்ன, அங்க தேவேந்திரன்லாம் வந்து சொல்ற, பிரம்மா வந்து சொல்ற, நீ சாட்சாத் பெருமாள், நீ போய் இப்படி பண்ணலாம். முன்னா நான் பெருமாள் நான் அப்படின்லாம் எனக்கு தெரியாது, நான் சாதாரண மனுஷன் தானே நான் நினைச்சுட்டு இருக்கேன். என்ன அவர் சொல்றாரு, அவள் சொல்லச்சு, இங்க சொல்லச்சு, நான் சொல்றேன், நீ போய் சேருன்னு சொல்லி சொல்ற. அப்ப என்ன அர்த்தம், இங்க தன்னுடைய ஒரு உண்மையான நிலையை வெளிப்படுத்துற. இதுக்கு காரணம் என்னன்னா பக்தஜன தாட்சிணியம், தன்னை அண்டியவர்களிடத்திலே அவருக்கு அவர் வைத்திருக்கிற ஒரு பிரீதி விசேஷத்தினாலதான் இதை சொல்லி சொல்ற அப்படின்னு. தேக விதக்ஷா லட்சித பக்தஜன தாட்சிணியனு சொல்லி சொல்ற. அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித கலுஷ சபரி மோட்ச சாட்சி பூதேனன். முனிஜனாக சபரியினுடைய ஆச்சாரியெல்லாம் அவள்லாம் அவந்திய மகிமான, அவள்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு தோஷமும் சொல்ல முடியாத பெரிய மகிமையை உடையவர்கள். ஆசிரிக்கையாக இருந்திருக்கிற சபரி மோட்சதான பலத்தினால அங்க சபலமான மகாத்மாக்கள் அவள்லாம் அங்க சாட்சி பூத்தே நல்ல சத்தியாக மோட்சாகம். இப்போ கிரத்ரராஜனுக்கு மோட்சத்தை இவரை கொடுக்கிறேன், சபரி மோட்சத்துக்கு இவர் சாட்சி சாட்சி கூட்டமாக இருந்திருக்க. அவன் மகிம முனிமக பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோட்ச, இப்படிப்பட்ட மகர்ஷிகளை அடைஞ்சதுனால ஹிருதய கலுஷம், அவள் உள்ளத்தினுடைய கலங்கத்தை போக்கடிக்கப்பட்டவளாக இருந்தால் கலங்கமே இல்லாதவளாக இருந்த சபரி, அந்த சபரியினுடைய மோட்சத்துக்கு சாட்சி பூதமாக பெருமாள் இருந்திருக்கார். அர்த்தம், சபரி ஜன்மாந்தரத்துல பக்தியோகத்தை அனுஷ்டிச்சிருக்கா, பக்தியோகம் சொல்லச்சே பக்தியோகத்தினால பிராரப்த கர்மாவை போக்கடிக்க முடியாது,
சரணாகதி ஒண்ணுனாலதான் பிராரப்த கர்மாவையும் போக்கடிக்க முடியும். ஆகையால பக்தியோகம் ஜென்மாந்தரத்துல சபரி பக்தியோகம் பண்றதுக்கு தகுதி படைத்தவளாக இருந்து பக்தியோகமும் பண்ணி அந்த பக்தியோகமும் சித்திச்சது. அது சித்திச்ச பிறகு சபரி என்ன பண்ணிருக்கா, அவளுடைய பிராரப்த கர்மாவனால ஏதோ ஒரு சபரியாக பிறந்திருக்க. சபரின்றது அவ பேர் இல்லை, அவளுடைய ஜென்மாவ சொல்லக்கூடிய ஒரு இது. இந்த சபரின்றது வேடுவ ஸ்திரீன்னு அர்த்தம், வேடுவ பெண். சபரன் சபரின்றது ஒரு ஜாதி விசேஷம், அந்த ஜாத்தியில இருக்கிற ஸ்திரீய பெண்ணை சொல்றது அவள். அவளுடைய மோட்சத்துக்கு சாட்சி போதமாக இருக்கு. அவளுடைய பிராரப்த கர்மா இப்பதான் முடியுது. அந்த பிராரப்த கர்மா முடியறதுனால ராமனை சேவிக்க, ராமனை சேவிக்கிறதுனால அந்த சேவிக்க செய்த அவளுடைய பிராரப்த கர்மாவும் முடிஞ்சது. அவள் மோட்சத்தை அடைஞ்சா அதை பெருமாள் பிரத்யட்சமா பார்த்துருந்த சாட்சி பூத்தான்னு சொல்லி சொல்ற. அவன் ஜமுகிம முனிகன பஜன முடித கலுஷ சபரி சாட்சி பூத்தேன பிரபஞ்சன தனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயேன. அடுத்தது பிரபஞ்ச கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டத்துக்கு வரச்சு ஐயா இதை கொண்டா எனக்கு மாற்றம் நீ வேற கொஞ்சம் பிரபஞ்சன தனய பாவுக பாஷித ரஞ்சித ஹிருதயேன. இது பிரபஞ்சன தனையனாக்க வாயு புத்திரனாக இருக்கிற அனுமன். ஹனுமானுடைய பாவுக பாஷித மங்களமான வார்த்தைகளாலே ரஞ்சித ஹிருதயன சந்தோஷப்பட்ட ராமனாலேன்னு சொல்லி சொல்ற. இது எந்த இடத்துல வருதுன்றது பார்க்கணும். கிஷ்கிந்தா காண்டத்துல முதன் முதல்ல வருது. பம்பா சரஸ்ல இந்த பம்பா தீரத்துல இவா ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கா. அப்போ இந்த கபந்தன வதம் பண்ண கபந்தனுக்கு வரைச்சு கபந்தனத்துல பிடியில மாட்டின்றா. அப்புறமா அவனிடத்துலேருந்து அங்கேருந்து கிளம்பி கபந்தன் சொல்றான், இங்கேருந்து இந்த பக்கமா போனேனாக்க உனக்கு ஒரு க்ஷேமம் ஏற்படும், இந்த பம்பா சரஸ் இருக்கு, அதை தாண்டி சில பேர் சுக்ரீவன்லாம் இருக்கு, அங்க போனேனாக்க நீ வந்த காரியத்துக்கு சபலமாகறதுக்கு வழி இருக்குன்னு சொன்னா. அந்த சமயத்துல அப்படியே வேற ரெண்டு பேரும் வர பம்பா தீரத்துல வர அங்க ரிஷிமுக மலை பக்கத்துல இருந்ததுக்கு ரிஷிமுக மலையில சுக்ரீவன் ஹனுமார் இன்னும் அவளுடைய மந்திரிகள் நாலு பேர் அஞ்சு பேர் அங்க இருந்துட்டு இருக்கா. அப்போ அப்போ சுக்ரீவன் ராமனை பாக்குறான். பார்த்த உடனே இது வாலிதான் தன்னை கொல்லுவதற்காக வேற ஏதானா வேஷம் போட்டு மனுஷ வேஷம் போட்டு வந்திருக்காளோ என்னமோ பயப்படுறோம். அந்த சமயத்துல ஹனுமார் சொல்றாரு, நான் போய் நேர போய் விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்ற. பிட்சுக வேஷம் போட்டுட்டு போறேன், சன்னியாசி வேஷம் போட்டுட்டு போறேன், பிராமண வேஷம் சம்பா பிட்சுக வேஷம் இதுல ரெண்டு விதமா இருந்துட்டு இருக்கு. சன்னியாசி வேஷம் போட்டு போகச்சு அவர் நிறைய நாள் ராமனோட பேசிருக்கார். அத்தனை நாள் பேசினதையும் ஒரு அபசப்தம் கூட இல்லாத பேசுறா, சுத்த சம்ஸ்கிருதத்துல பேசினேரா. அதை கேட்டு சந்தோஷப்பட்டேர்னு சொல்லி சொல்ற. இதனுடைய விஸ்தாரத்தை நாம அடுத்த உபன்யாசத்துல பார்ப்போம். அது ரொம்ப ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கும். ராமரும் ஹனுமாரும், அதாவது அங்க நேர ஹனுமார் பேசல, லக்ஷ்மணனோட தான் ஹனுமார் பேசுறேன். அந்த சன்னிவேசத்தை நம்ம கொஞ்சம் விசாரமா சொல்ல வேண்டி இருக்கிறதுனால அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இதோட இந்த கிஷ்கிந்தா காண்டத்தினுடைய அர்த்தத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைவு பெறுகிறது. பிரபஞ்சன தனய பாவிக பாஷித ரஞ்சித ஹிருதயேன. இப்படிப்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகம், ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் இருக்க வேணும்னு பிரார்த்தித்துண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்மாய் கல்யாண குணசாதனை சிம்மதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.